ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் சாய் கிச்சன் தமிழ் சேனலுக்கு நான் இன்றைக்கி வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் தான் காஜு கத்லி. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப்பு முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா உடச்சி விட்டுருங்க. முந்திரி எடுத்துகிட்டு இதை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக ஓட்டாமல் ஒன் ஸ்டாப், திரும்ப ஒன் ஸ்டாப், ஒரு பல்ஸாக வந்து ஒரு 10 செகண்ட் ஒட்டி திரும்ப ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா வந்து கண்டினியூஸாக விட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுரும், அப்புறம் நல்லா இருக்காது, கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சலிச்சிடுவாங்க. இது வந்து நான் வந்து சலிக்கலை, அப்படியே தான் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த கடையில் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி அந்த நடுவில் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து சலிக்கலை, அப்படியே தான் பண்ணுறேன். ஸோ நான் 1/2 கப்பு முந்திரிக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 3 டீஸ்பூன் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட ஸ்வீட்னஸே பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்வீட்டு தான், அதனால் நான் 3 டீஸ்பூன் மட்டும்தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க, ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 1 கம்பி பதம் வர வரைக்கும் இது வந்து கொதிக்கணும். ரொம்ப கட்டியாகக்கூடாது சிரப்பு, ஒரே 1 கம்பி பதம் வர அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது லைட்டாக பிசுப்பிசுப்பு வரும் இல்லையா, பிசுப்பிசுப்பு வரும்போது கையில் இப்படி ஒரு தம்பும் ஆள்காட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கரும் வச்சு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா 1 கம்பி மாதிரி வரும், அதுதான் வந்து பதம். ஸோ 1 கம்பி அளவு பதம் இருந்தால் போதும். பாருங்கள், எனக்கு அந்த கம்பி பதம் வந்துச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த முந்திரியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. இப்போ அது நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் கிளற போகிறோம். கை விடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க, விட்டுறாதீங்க, நல்லா கிளறி விடணும். நீங்கள் அதிகமாக சர்க்கரை பாக்கு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழகுளன்னு ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கிண்ட இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு தட்டில் அதுக்குள்ளே நம்ம வந்து நெய்யை வந்து தடவி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. ஸோ அவ்வளோதான், கடாயில் ஒட்டாமல் வருதுலையே அதான் நமக்கு பதம் போதும். இப்போ நம்ம நெய் தட்டின தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். எல்லாமே நல்லா போட்டுருங்க. இப்போ ரொம்ப கை வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆற விடுங்க. 1-2 நிமிஷம் ஆறினக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கையில் வந்து நெய்யை தடவி அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கையில் எடுத்து, சூடாக தான் இருக்கும் அப்போவும், வரனாலும் கொஞ்சம் டாலரேட் பண்ணி கொஞ்சம் நம்ம வந்து கையில் எடுத்து எடுத்து வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு கொடுக்குற மாதிரி லைட்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த குலாப் ஜாமுனுக்குலாம் ப்ரெஷர் கொடுக்காமல் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப ஆற விட்டுட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா தட்டில் ஒட்டிக்கும். ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே வந்து 2 நிமிஷத்தில் ஆற விட்டுட்டு 2 நிமிஷத்தில் கையில் நெய் தடவி உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இப்போ இப்படி உருட்ட முடியல, ஓரளவுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கு, என்னால் முடியல, ரொம்ப உருட்ட முடியல அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே போட்டு பிசைஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கையில் இது பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த பால் பவுடரு, ஏலக்காய் தூள்லாம் சேர்க்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம இது ஈஸியாக பண்ணிடலாம். முந்திரி சக்கரை போதும், அவ்வளோதான். இதுக்கு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் டைமு, மினிமம் 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சமாக தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்படி கையில் உங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதிலே கொஞ்சம் நெய் தடவி நீங்கள் லைட்டாக வந்து உருட்டி விட்டுக்கோங்க போதும். இப்போ நான் வந்து இதை வந்து பீஸ் போட்டு காட்டுறேன். பாருங்கள், அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம காஜு கத்லி. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சில்வர் லீஃப் இருந்தால் கூட சில்வர் லீஃப் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கட்டியாக இல்லை, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல கடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சலிச்சிடாதீங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.